சரி ஓகே சார், இப்போது இவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் நான் எனக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு சைட் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் சார்? இப்போ நீங்கள் எப்படின்னா டவுன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே நம்ம பண்ணித்தரோம். ஓகே, ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs இருந்தாலே நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார் உங்களோட. ஓகே ஓகே ஓகே. காஷ் உங்ககிட்ட ஒரு 3 lakh rupees இருந்தாலே போதும், உங்களால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 to 3.5 kilometers பக்கத்தில் உங்களால் இடம் வாங்கிக்கிற முடியும். ஸோ அந்தளவுக்கு மெயினான ஒரு லொக்கேஷன், பட் டவுன் பேமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3 kilometers பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்ட் நிற்கிறோம்ங்க. ஸோ இது பார்த்தோம்னா வேல்யூ ரிலேட்டட் ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி 50க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் ஒரு 7 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒன்று தான் தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர் ஆஷ்வில்லே கார்டன். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இங்கே ரேட் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இவங்க லோன் பண்ணி தர்றாங்க, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க, சாரே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, எங்கே இருக்க அப்படின்றத சொல்லிருங்க சார். என்னோட நேம் வந்து வெங்கடேசன் சார். ஓகே, ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன் வரதா வந்தீங்க அப்படின்னா சாருக்கு ஃபோன் பிடிக்குங்க, சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா சாரே உங்களை பிக்கப் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருவார். சரி ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்க அப்படின்றது தெளிவாக சொல்லுங்கள் சார். நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அஸ்வில்லே கார்டன். ஓகே, வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது சார். வெஸ்ட் தாம்பரம். ஆமாம் சார். சரி ஓகே ஓகே. சரி ஓகே சார், இந்த வேல்யூ ரியாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இது இதுவரை மொத்தமாக எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க சார்? எத்தனாவது ப்ராஜெக்ட் சார்? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மோர் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது சார். இப்போ லைவில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது சார். ஓகே ஓகே ஓகே, 7 ப்ராஜெக்ட் இருக்குங்களா? ஆமாம் சார். ஓகே, இப்போ தாம்பரம் இல்லாமல் வேறு எங்கே இருக்குது சார்? தாம்பரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சூர், மன்னிவாக்கம், குன்றத்தூர், கோவிலஞ்சேரி, குடுவாஞ்சேரி, அப்கமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர். சூப்பர், ஓகே. ஸோ இதில் சார் சொன்னார் இல்லையா, இந்தந்த இடத்துல யாருக்காவது பிளாட் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சார் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நம்ம தாம்பரத்தில் இருக்கோம். ஓகேங்களா? சரி ஓகே சார், இந்த ப்ராஜெக்டில் இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது சார்? அம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் 30 feet 50 feet வருது சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சார். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, பட் இப்போ இது ப்ரீ லான்ச்சில் இருக்குது. ஓகே, லான்ச் முடிஞ்சு இப்போ ப்ரீ லான்ச் இருக்குது. ஸோ எந்தளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நெகோசியேட் பண்ணி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. சரி ஓகே சார், இப்போ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது சார்? இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே நியர்லேயே இருக்குது. ஓகே, ரெசிடென்சியலுக்குள்ளேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடும் சார். ஆமாம். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடாக தான் இருக்குது, சுற்றி வீடாக தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது பக்கத்தில். இது அவுட்டர் ரிங் ரோடா சார்? ஆமாம், அவுட்டர் ரிங் ரோடு. அவுட்டர் ரிங் ரோடுக்கு ஒரு 100 meters முன்னாலே வந்துடும். அவுட்டர் ரிங் ரோடை பேஸ் பண்ணியிருக்கு இந்த சைட்டு. அதான், ஸோ அவுட்டர் ரிங் ரோடு இங்கே தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மெயின்லேயும் இருக்குது, ஊருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஓகே சார், ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல் இருக்குது, இல்லை காலேஜ் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 meters வந்துடும் சார். 500 meters தானே? ஆமாம் சார், 500 meters வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 900 meters சான் அகாடமி ஸ்கூல் வரும். ஓகே. காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kilometers வந்துடும் சார். சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கேட்க தேவையில்லை, ஏன்னா தாம்பரத்துக்குள்ளே தான் இருக்கும். தாம்பரத்துலேருந்து 3 kilometers அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இல்லாமல் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஓகே சார், இது இருந்தும் இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? ஆமாம், போக்குவரத்து. ஸோ இங்கேருந்து என்னென்ன பக்கத்தில் இருக்குது சார்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை பார்த்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடை பேஸ் பண்ணி வருது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீஞ்சூர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 meters வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், பல்லாவரம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது சார். சூப்பர், ஓகே. ஆக்சுவலி நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்தேன். ஸோ 2 to 3 kilometers அது? ஆமாம் சார், கரெக்டாக சொல்லணும்னா 3.5 kilometers வந்துடும் சார் நம்ம சைட். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3.5 kilometers இந்த சைட் இருக்குது, அதுவும் ஊருக்குள்ளே இருக்குது. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு ரெஸ்டாரண்ட் தான், உங்களுக்கு உடனே இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்டிக்கிற முடியும். அந்த அளவுக்கு ஒரு மெயினான ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே சார், ஸோ இந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார்? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
சிஎம்டி ரெரா அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஆமாம் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஸோ வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரை எத்தனை அடியில் தண்ணி சார்? வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 feet வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும் சார். நம்ம 30 அடிங்களா? 30 அடி சார். 30 அடியிலேயே இங்கே தண்ணி வந்துருந்துங்க. ஓகே சார், இப்போது ரேட்டுக்கு வரலாம். ஸோ பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க சார்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோட் பண்ணுறாங்களோ அதோட கம்மியாக தான் சார் நம்ம கோட் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு சார், அவங்க பார்த்தீங்கன்னா 3800 பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3200 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஓ ஓகே, 3200? ஆமாம் சார். 600 கம்மியாக? 600 கம்மியிலேயே நம்ம செய்கிறோம் சார். சரி ஓகே. சரி ஓகே சார், நீங்கள் ஃப்ளாட் மட்டும் தான் சேல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா சார்? நம்ம ஃப்ளாட்டும் சேல் பண்ணுறோம் சார், கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்போம் சார். ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம் சார். ஸோ நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிக்க முடியும், அதுவுமே உங்களுக்கு சாரே சப்போர்ட் பண்ணி கொடுத்துறாரு. சரி ஓகே சார், இப்போ இவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் நான் எனக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு சைட் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் சார்? இப்போ நீங்கள் எப்படிங்கன்னா டவுன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே நம்ம பண்ணித்தரோம். ஓகே, ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs இருந்தாலே நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார் உங்களோட. ஓகே ஓகே ஓகே. காஷ், உங்ககிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 to 3.5 kilometers பக்கத்தில் உங்களால் இடம் வாங்கிக்கிற முடியும். ஸோ அந்தளவுக்கு மெயினான ஒரு லொக்கேஷன், பட் டவுன் பேமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி ஓகே சார், ஒரு சில பேர் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாமே, ஆனால் மற்ற ஒரு சில பேர்லாம் பார்த்தா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆ, ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப எனக்கு ரீசேல் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் எனக்கு விற்று கொடுத்துருங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் சார். பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரெட்டு போதோ பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ மெயினான ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்ப ரீசேல் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி ஓகே சார், 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், என்னால் இந்த தாம்பரம் பக்கத்தில் இடம் வாங்கிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வேல்யூவான சைட். ஸோ இருந்தாலும் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுப்பீங்க, நான் எந்தெந்த ப்ரொஃபைலுக்கு லோன் பண்ணி கொடுப்பீங்க சார்? இப்போ நம்ம லோன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தா, பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்களா, அதை வச்சு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ ஐடி பீப்புள் அது மாதிரி சேலரி வாங்குறவங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக் ஹோமை பொறுத்து நம்ம வந்து ஒரு லோன் பண்ணி கொடுப்போம் கொடுப்போம். ஸோ கேஷ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை சேலரி வாங்கினாலும் சரி உங்களுக்கு இவங்க அப் டு 90% வரையும் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி ஓகே சார், இப்போது எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஓகே, இது இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ரியாலிட்டி நிறுவனங்கிறது ஒரு நம்பிக்கையான நிறுவனம் தான் சார். உங்களுடைய கம்பெனி? ஆமாம் சார். ஏன்னா இப்போ நம்ம டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் இருந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம டாக்குமெண்ட், ஆமாம் ஓகே ஓகே, நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பக்காவான லீகல் டாக் சைட்டை மட்டும்தான் நம்ம ரன்னிங் பண்ணுறோம். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறவங்களுக்கு டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் வந்து சப்மிட். ஆமாம் ஓகே ஓகே, மதர் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் சார். சூப்பர் ஓகே, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கான மதர் டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடுறாங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போய்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்ட் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த வேல்யூ ரியாலிட்டி அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகமான நிறுவனம் அப்படின்றது உறுதியாக சொல்லிக்கிறாரு. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சாரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விருப்பம் நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.